பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும்.
இப்போ ஒரு பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு. இப்போ கடகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இடத்துக்கு வர்றார் குரு பகவான். 11 இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆஹா, கடகராசிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. 11 இடத்துக்கு வர்றார் லாபஸ்தானத்துக்கு. சூப்பராக இருக்க போகுது, உண்மையாலுமே சூப்பராக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த குரு பகவான் இந்த கடகராசிக்கு 6-9 அதிபதி. அப்போ சூப்பர் அப்படிங்கிறப்ப 6 இடத்து அதிபதி இவங்களுடைய ராசியில் தான் உச்சமாகறாரு. அப்போ இவங்களுடைய ராசிக்கு 11 இடத்துக்கு குரு வந்திருக்காரு. அவர் 6 இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை, இது சார்ந்த விஷயங்கள், வேலை, வேலையாட்கள், கடன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா 11 பாவம் என்பது நிவர்த்தி. இப்போ வேலையில் ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது 6 அதிபதியாக இருக்கிறதுனால. அடுத்தது, எனக்கு ஒரு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு உடம்புல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை இப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக குரு பகவான் கண்டிப்பாக. ஏன்னா 11 இடம் தான் நிவர்த்தி ஸ்தானம், 11 இடம் தான் திருப்தி, இப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஆனால் கடகத்துக்கு அது பாதகமான இடமாக இருந்தாலும் கடகராசிக்கு குரு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 இடத்து அதிபதி 11 இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு மற்ற எந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கோ இல்லையோ வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது 9 அதிபதியும் மதுரை. 9 அதிபதி அப்போ 9 இடம்னா என்ன? நம்ம பாக்கியம். அப்போ நம்ம செஞ்ச புண்ணியத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கான காலம் இப்போ தான் கடகராசிக்கு. இதுவரைக்கும் நான் எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சுருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அப்போல்லாம் உங்களுக்கு அதனுடைய பலன் கிடச்சிருக்காது. இப்போ உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் வந்து அந்த ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது 12 ஒருக்கா தான் வரும். அப்போ அந்த 12 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 12 அப்புறம் 11 இடத்துக்கு வந்திருக்கார், லாபஸ்தானத்துக்கு வந்து. அப்போ நம்மளுடைய லாபம் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயத்தில் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலையின் மூலமாக லாபம் கிடைக்கும். நம்ம செஞ்ச வச்ச ஒரு தான தர்மங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் கிடைக்கும். இப்போ மனசு முதல்ல திருப்தி ஆகும். போதுண்டா சாமி, என்னத்தை கொண்டு வந்தோம், எதையும் கொண்டு போக போகிறதில்ல, இருக்கிறத வச்சு பார்த்துக்குவோம் அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த மனநிலை மாறிடும். அதை குரு பகவான் கொடுத்துருவார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், குரு பகவான் எங்கே இருக்காரோ அது அவங்களுடைய ராசிக்கு எந்த பாவமும் வருதோ அந்த பாவத்தை சரி பண்ணி விட்டுருவோம். குருனால யாருங்க சரி பண்ணக்கூடியவர், நம்மளை சரி பண்ணுறது, சரிங்களா? அப்போ 11 இடம் போதுங்கிற எப்பவுமே கடகராசிக்கு ஒரு திருப்தி இருக்காது, எதுலேயுமே ஒரு நிறைவு இருக்காது, தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு குரு இங்கே வர்றதுனால ஒரு திருப்தியை கொடுத்துருவார், ஒரு லாபத்தை கொடுத்ததுனால அவங்க மனசுக்குள்ளே போதுங்கிற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சு. அவரே 9 குடையவராக இருக்கிறதுனால அந்த மாற்றங்களை, மன மாற்றங்களை கண்டிப்பாக. அடுத்தது, இப்போ ஒரு வேலைக்காக ஒரு இடமாற்றமும் உண்டு. சரி, இப்போ குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 3 இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது 5 இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது 7 இடத்தை பார்க்குறாரு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக நமக்கு திருமணம் ஆகலை, அல்லது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அல்லது என்னால் எந்த முயற்சியுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு முயற்சிகள் பலன் கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். ஏன்னா 3-11 மூணாம் இடத்தை எங்கேருந்து பார்க்குறாரு, 11 இடத்துலேருந்து 3 இடத்தை பார்க்குறாரு. இப்போ 11 இடத்துல இருந்து 3 இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. தைரியம், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி மனசில் வந்து ஒரு புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே கொடுக்கும். ஏன்னா 3-11 வந்து ரிஃப்ரெஷ். ரொம்ப முடியல, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 12 இடத்துல இருந்தாங்கன்னா 11 இடம் வந்தால் அவங்க ரிஃப்ரெஷ் ஆகி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இவங்க தன்னைத்தானே புதுமைப்படுத்திக் கொள்ளுது. அந்த மாதிரியான விஷயங்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். அடுத்தது 5 இடத்தை பார்க்குறாரு.
ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புதிய உறவு, அது கொஞ்சம் இப்போ கடகராசிக்காரன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த 11, 5 கணிட்டாகும் போது தேவையில்லாத சில அந்த மன ஆசைகளை தூண்டும். ஆனால் குருபவானாக இருக்கிறனால பெரிய அளவுக்கு தூண்டாது, இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்போ 5ஆம் இடம் சின்ன வயசுக்காரங்களாக இருந்து இவங்க நினச்ச மாதிரி ஒரு காதல் வாழ்க்கை, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம், குழந்தைங்க, குழந்தைங்க இப்போ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு நிம்மதியை கொடுத்துருவாங்க. குழந்தைகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது மனம், ஆள் மனம். இந்த ஆள் மனதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ரிஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட காலமாக நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடகராசிக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்க போகுது. ஏன்னா அவர் 3ஐயும் பார்க்குறாரு, 5ஐயும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த ராசிக்கு குரு பகவான் நல்ல இதை பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பலன் கொடுக்குது. அப்போ திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, இது எல்லாமே சரியாயிடும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அதை சரி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு கடகராசிக்கு அமையப்போகுது. அப்போ கடகராசிக்கு நம்ம என்ன சொல்லலாம், நல்லா 100% நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு லாபத்தையும் ஒரு நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகுது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த 100% வேலை செய்யும். நீங்கள் பாட்டு கடகராசிக்கு ஆக ஓவோன்னு சொல்லிட்டீங்க மேடம், பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எதுவுமே வரல, லாபமே வரலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா அங்கே 50% தான் வேலை செய்யும், கொடுக்கும், கஷ்டப்பட்டு கிடைக்கும், இஷ்டப்பட்டு கிடைக்காது, சரிங்களா? நீங்களும் கடகராசிக்காரங்களும் இந்த ஆண்டு குரு உடைய அதாவது குருவுடைய வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு வரல, ஏதாவது முன்னோர்கள் அதாவது உங்களுடைய அப்பா வழி உறவுகளுக்கு அதே மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது நம்ம திதி கொடுக்காம இந்த மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தியாயிரும், சரிங்களா? சரி, இந்த ஆண்டு கடகராசிக்கு ஒரு சுபிச்சமான ஆண்டாக அமையப்போகுது. அடுத்ததாக சிம்மராசி.